அனைவருக்கும் வணக்கம். இன்று 6 ஆகஸ்ட் 2020 வியாழக்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உன்னதமான காதல் காவியமான அருணாச்சல அக்ஷரமண மாலை, சத்சங்க வகையில் 27, கன்னிகள் வகையில் 69, 70, 71 என்று பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலில் வந்து 69வது கன்னி. பூமண மாமனம் பூரண மணம் கொள பூரண மன மணமருள் அருணாச்சலா. பூமண மாமனம் பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சலா. இது வந்து 69. 70வது பெயர் நினைந்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. பெயர் நினைந்திடவே பிடித்திழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. தொடருகின்றது சத்சங்கம். அருணாச்சல அக்ஷரமண மாலை, சத்சங்க வகையில் 27. இன்றைக்கு 6 ஆகஸ்ட் 2020 தேர்ஸ்டே 12 நோன், கரண்ட் போயிருந்தது. இப்போ உடனே நம்ம ஆரம்பிக்கிறோம். கன்னி 69. பூமண மாமனம் பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சலா. பூமண மாமனம் பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சலா. பூரண மணம், பூமணம், மாமணம், பூமனுடைய மணம், அதாவது வந்து தோன்றியுள்ள பிரபஞ்சத்து பிரபஞ்சம் வந்து உணர்ச்சி பதிவுகளால் பெரிய உணர்வு மையம் தோன்றாமல் நீங்காமல் இந்த பிரபஞ்சமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பெரிய பேரிருப்பு நீங்காமல் உதியாமல் உருவம் கொள்ளாமல் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பெரிய பேருணர்வு நீங்காமல் உதிக்காமல் உணர்ச்சியாக மாறாமல் தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே இந்த 14 பில்லியன் வருடங்களாக வெட்ட வெளியாக ஆகாயமாக காலமாக மனிதனுக்கு மாத்திரம் பகல் நேர விழிப்பு நிலையாக 5 அறிவு வரைக்கும் வேற்று கிரக வாசிகள் வரைக்கும் தேசம் காலத்தில் மயக்கம் கொண்ட பிரபஞ்சமாக மாயை எனப்படுகின்ற மனத்தினால் அந்த மனத்தினுடைய மாமனம்ன்றார். பூமணம் மாமனம், அறியாமையால் மூழ்கி கிடக்கிறது, அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கின்றது இந்த பிரபஞ்சம். பூமணம் மாமனம்னா என்ன? அறியாமையால் மூழ்கி கிடக்கின்ற பிரபஞ்சம். இத பத்தி முதல்ல முதல் வார்த்தையிலே சொல்ற, பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சலா. இந்த இந்த வாசனைகளால், இந்த உணர்ச்சிகளால், தனி இருப்புகளால் ஆகாயமே ஒரு தனி இருப்புங்க. ஆகாயத்திலையும் வந்து இன்னும் 95% வந்து இருட்டுமயமாவே இருக்கும். நம்மளுடைய சூரிய மண்டலத்தினால நம்ம சூரிய குடும்பத்தினுடைய எல்லை வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சம் நமது பூமியில் ஒரு கிட்டத்தட்ட 12-16 மணி நேரம், ஈவன் 17 மணி நேரம் கூட, 17-18 மணி நேரம். துருவங்களில் கொஞ்சம் வெளிச்சம் 6 மாசத்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும். துருவங்களில் கிட்டத்தட்ட 23 டிகிரி எட்ஜுக்கு வந்து பூமி போயிடுது. பூமத்திய ரேகையிலேருந்து இந்த சைடு 22 டிகிரி, இந்த சைடு 22 டிகிரி, கிட்டத்தட்ட வந்து 45 டிகிரி ஒன்று டோட்டலாக. இதுதான் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு பேர். பூமத்திய ரேகைன்ற நேர்கோட்டில் நேராக சுற்றிக்கிட்டு இல்லை பூமி. ஒவ்வொரு நாளும் ஒரு டிகிரியோ எவ்வளோ டிகிரிஸ், 6 மாதத்துக்கு உத்தராயணம்னு பேர்.
வடக்கு திசையை நோக்கி நகரும். ஆறு மாசத்துக்கு வந்து தட்சிணாயனம் பேர். தெற்கு திசையை நோக்கி பூமி சுத்திக்கிட்டே ஒவ்வொரு நாளும் சில டிகிரிகள் எக்ஸாக்டா வந்து பூமத்திய ரேகையில நேர்கோடுல அதை சுத்திக்கிட்டு இல்ல, மேற்கு நோக்கி கிழக்கு, அதாவது கிழக்கு நோக்கி சுத்தி திருப்பி மேற்கு வருது. இப்படி வந்து சூரியன் இன்னைக்குமே மறையிறது இல்ல. அந்த சூரியனுடைய ஒளி எல்லை வந்து அடுத்த இந்த இதே பால்வெளியில அடுத்த நட்சத்திர குடும்பம் இருக்கிற வரைக்கும் போகும். அவ்வளவுதான், அடுத்த நட்சத்திர குடும்ப எல்லைக்கு கூட போகாது, அதனுடைய எல்லை கூட போகாது. சனி கிரகம், புளூட்டோ, நெப்டியூன், அதுதான் ஃபார்தஸ்ட் பிளானட்ஸ் ஆஃப் திஸ் சன்ஸ் ஃபேமிலி. அவர் ஸ்டார், த ஸ்டார் சன், இட் ஹேஸ் திஸ் ஃபேமிலி அப் டு த எண்ட் ஆஃப் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு நெப்டியூனோ. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே இருள் வெளி. அந்த மாதிரி வந்து கேலக்சிக்கு நடுவுலேயே வந்து இருள் வெளி இருக்கு. இப்படி இருட்டா இருக்கிற இந்த இடம்லாம் வந்து கிட்டத்தட்ட 95% கான்ஸ்டிடியூட் ஆகுது. இது வந்து இதுதான் வந்து மாமனம் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. எனக்கு சதா இது வந்து சிறு வயதுலேருந்தே எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு சும்மா வேணா இந்த சூரிய வெளிச்சம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் ட்ரூ, திஸ் கேனாட் பி ட்ரூ, தேர் கேனாட் பி டார்க்னஸ். பிகாஸ் நம்ம ராத்திரிக்கு ஆட்பட்டாலும் நம்மளுக்குள்ள வந்து நினைவுகள்லாம் நல்லா பழிச்சுன்னு இருக்கு, உணர்ச்சிகள்லாம் பழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய இருப்பு சதா வந்து தூக்கத்தை தவிர மீதி நேரத்திலலாம் நாம் மனத்தில் உலவி கொண்டிருக்கின்றோம், நாம் எண்ணங்களில் உலவி கொண்டிருக்கின்றோம், நாம் உணர்ச்சிகளில் அலைந்து கொண்டிருக்கின்றோம், விவகரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி வந்து போறதே எனக்கு பயங்கரமா சந்தேகமா இருக்கும். என்னப்பா இது வந்து சின்ன வயசுல இருந்தே. அதனாலதான் சந்தேகப்படுறதுல நல்லா ஸ்டான்ச்சா சந்தேகப்படும். ஒரு பூவினுடைய மனம் வந்து இவ்வளவுதான் இருக்கு. அது வந்து எப்ப வந்து மலர்கின்றதோ, மலருவதற்கு முன்னால் அப்படியே ஆரம்பிச்சு, இந்த பாரிஜாத மரம்லாம் பார்த்தீங்கன்னா பவழவல்லி பாரிஜாதம்னு சொல்லுவாங்க, அந்த மரமும் குப்புன்னு அடிக்கும் வாசனை. எப்ப பாரு மலர்ந்து 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 உதுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட போனாலே இப்படி வாசனை அடிக்கும். சில கம்மியான வாசனை கொண்ட மரங்கள்லாம் கூட இருக்கு, அந்த சைடு போனாலே அந்த மரத்தினுடைய அந்த பூக்களினுடைய வாசனை இருந்துகிட்டு இருக்கும். அத போல இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மாமனம். அதுக்கு பூவுக்கு ஒப்பிடுறாரு. பூவும் தோன்றி தோன்றி மறையுது, உண்மை இல்லை. அதனுடைய மனமும் உண்மை இல்லை. எனக்கு பூ மனம் வேண்டாம், எனக்கு பூரண மனம் வேணும். பூரண மனம்ன்றது என்ன? அறிவனுடைய மனம், என்றைக்கும் மறையாத, உதிக்காத, நீங்காத, பேரறிவு உருவமாக ஆகாத, ஒரு அணுவாக கூட மாறாத, டார்க் எனர்ஜியாக கூட மாறாத, டார்க் மேட்டராக கூட மாறாத. எங்கேயோ சூரிய குடும்பத்துக்கு அப்புறம் இருட்டு சொல்றேன்ல, அடுத்த நட்சத்திர குடும்பத்துக்கு போற வரைக்கும் இருட்டு. நியரஸ்ட் வந்து ஏதோ 43 மில்லியன் லைட் இயர்ஸாவே 43 மில்லியன் லைட் இயர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அது போறதுக்கே இவ்வளோ 1000 வருடங்களுக்கு மேல ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளுடைய நெப்டியூனுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டம், என்ன ஃபார்தஸ்ட். ஸோ அந்த மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற ராக்கெட்டினுடைய வசதி அதெல்லாம் இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்கிறது ஒரு 225,000 கிலோமீட்டர்ஸில் இது இருக்கு, மார்ஸ் இருக்கு, மார்ஸ் இருக்கு. அதுக்கு தான் அது ரோபோட் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக தட் பிளானட் இஸ் பர்மியேட்டட் பை கார்பன் டை ஆக்சைடு, 95% கார்பன் டை ஆக்சைடு. இப்போ வந்து நம்ம பூமியில் வந்து இதுக்கு இப்படி ஒப்பிடுறாரு. இந்த பிரபஞ்ச உணர்ச்சி போல அஞ்சு பூதங்கள்லையும் காஸ்மாஸாகவே தோன்றி தோன்றி மறையுது இந்த பிரபஞ்சமே. இது வந்து பூமணத்தோடு ஒப்பிடுறாரு. ஒரு பூ வந்து காலையில் மலர்கின்றது, ஒரு மதியத்துக்கே கொஞ்சம் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் போயிடும். நம்ம மல்லியை கடைக்கு கொண்டு வந்து நம்ம வாழ்ந்து வந்து கொண்டு வந்து வச்சா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் பூ மாத்திரம் வாடி வதங்கி கிடக்கும், மனம் போயிருக்கும் அதை விட்டு. அதை போலதான் இது வந்து நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அதுதான், உணர்ச்சிகள்லாம் அதுதான்.
எடுத்த எடுப்புல எங்க பாருங்க உள் ஊடகத்தோட வந்து ஒப்பிடுறாங்க. ஒப்பிட்டு சொல்றாரு, கிளியரா சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி மனம், பூவினுடைய மனம் போன்ற என்னுடைய நினைவுகளின் மனம், என்னுடைய உணர்ச்சிகளின் மனம், நானின் மனம் கொண்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் அருணாச்சலா. அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்றது என்ன, நேரடியாக அந்த பொருளுடன் அவர் கொண்ட உறவின் மூலமாக எழுதப்பட்ட கண்ணி இது. என்ன வந்து பூ கூட்டத்தோட சேர்த்துறாரு, மலர்கள் கூட்டத்தோட சேர்த்துறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஃப்ளவர் பிகாஸ் ஐ எம் நாட் சோ. என்னன்னா இவங்க பாடுறதுக்கு பின்னாடிலாம் சயின்ஸ் இருக்கு, சத்தியமான ஃபேக்டா பார்த்து பாடுறாங்க. அனாவசிய பேச்சு காலட்சேபம் கிடையாது, லெக்சர் கிடையாது, லெக்சரோ காலட்சேபமோ எதுவுமே கிடையாது. ஆன் டாட் பர்பஸ்ல நிக்கிறார். இந்த உணர்ச்சிகள் நம்முடைய உணர்ச்சிகள், அகந்தையின் உணர்ச்சிகள், அகந்தையே பொய்யே. ஏன் அகந்த வருது? அட நீ இங்க இருந்துகிட்டே இருக்கப்பா, எங்க எப்படி இருந்துகிட்டு இருக்கப்பா, நீ பூவனுடைய மனம் போல உணர்ச்சிகள் வாசனையை வந்து நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்க நான்ல. அதுவும் பிரபஞ்ச மனமாவே இருக்க, பிரபஞ்சமே பூவினுடைய மனம், பிரபஞ்சமே பூவினுடைய மனங்க வாசனை நிறைந்தது. வாசனைகள்னா என்ன? லிட்ரலி ஃப்ராக்ரன்ஸ், அரோமான்னுவாங்க, ஃப்ராக்ரன்ஸ்ன்னுவாங்க. ஆமா, அது வீசிக்கொண்டே இருக்கின்றது, உணர்ச்சிகள் பொங்கிக் கொண்டே இருக்கின்றது நான் மூலமாக. எப்படி வந்து பரம்பொருள் அங்க இருக்கும், எனக்கு இது வேண்டாம், வேண்டான்றதை விட வந்து இது இல்லை. நம்ம உணர வேண்டியதே இதுதாங்க, இது இல்லை. உணர்ச்சி கொண்ட நான் மூலமாக இந்த உடலோ மனமோ அஞ்சு கோஷங்களோ தேசமோ காலமோ அந்நியமா சூரிய உதயமோ அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க உத்தம பக்குவிகள். உத்தம பக்குவிகள் என்ன ஆயிடுவாங்க, பொழுது விடிஞ்சதுனால இங்க ஒன்றும் அவங்க வந்து பெரிய மாறுதலுக்கு அப்படியே இதை கண்டு திகைச்சு போய் இன்னொரு புதிய நாள் அப்படின்னு எப்படி ஒரு பாமர மனம் நினைத்து கொள்ளுகின்றதோ இன்றைய நாள்லேருந்து இன்னிலேருந்து ஒரு இது எடுத்துப்போம், ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். லெட்டஸ் டிட்டர்மின், இன்னிலேருந்து நான் முன்னேறி செல்வேன், வாழ்க்கையை நன்றாக மாற்றிக்கொள்ள. இப்படிலாம் மாற்றிக்கொள்றவனே பொய்யின்றதுனால பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, நியூ இயரு, இன்னிலேருந்து நல்லவனா மாறுறது, இந்த நிமிஷத்துலேருந்து நல்லவனா மாறுறது, நல்ல நாளில் நல்லவனா மாறுறேன்னு பார்க்கறது, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றது, எல்லாம் பூமணம் போல ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட். நோ ஒன் என்ஜாய்ஸ் ஃப்ரீ வில் அட் ஆல், தெர் இஸ் நோ ஃப்ரீ வில் அட் ஆல் இன் எனி ஆஃப் த செப்பரேட்டட் கான்சியஸ்னஸ். செப்பரேஷன் மேட் பை வாட்? செப்பரேஷன் மேட் பை ஐ எம் ஃபீலிங் இன் ஹியூமனிட்டி. இந்த மாதிரி நான் நான் சொல்றது அஞ்சறிவு மிருகங்கள் வரைக்கும் எங்கேயும் கிடையாது. அவைகளுக்கு பிரிவினையே இல்லையான்னு கேட்டா, எல்லா மேனிஃபெஸ்டேஷனே பூமணம் போல இருந்துகிட்டு இருக்கு. அவைகள் உணர்ச்சிகள்ல இருந்துகிட்டு இருக்கு, அஞ்சறிவு வரைக்கும் உணர்ச்சிகள்ல இருக்கு. மாடுக்கு நான் மாடா இருக்கேன்ற உணர்ச்சி கூட தெரியாது, ஏதோ ஒரு பீயிங் அவ்வளவுதான். தன்னோட இனத்தை வந்து தன்னுடைய வாசனை மூலமாகவே தன்னுடைய இனம்னு சேர்த்துக்கும். வேற ஒரு துஷ்ட இனத்தை பார்த்து தன்னுடைய இனம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு அதுக்கு பயப்படும். மனிதனை பார்த்தே பயப்படும் விலங்குகள், கரெக்டா? துஷ்டம் இருக்குமே மனுஷனை பார்த்து பயப்படும். ஏன்னா இவங்கிட்ட இருக்கிற நான் வந்து சிந்தித்து செயல்பட்டு அதை ஆபத்துக்கு உள்ளாக்கி விடும், அந்த மிருகங்களை கொன்று குவித்து விடும். எவ்வளோ உயிரினங்களை எக்ஸ்ட்ரீம்ட் பண்ணிட்டோம் நம்ம. We have made extinct many organisms, many living organisms. பட்டாம்பூச்சியில நிறைய வகையெல்லாம் போயிடுச்சான், வண்டுல நிறைய வகையெல்லாம் போயிடுச்சான். மொபைல் கண்டுபிடிச்ச பிறகு நடந்தது பயங்கரமான இதுங்க, செமத்தியம். வேற வேற பிளானட்ஸ், வேற வேற கிரகங்கள்ல பால்வெளியிலேருந்து வர ஏலியன்ஸ் எல்லாம் கூட பாவீங்களா, கெட்டு போயிடாதீங்கப்பா. யூ ஆர் டேக்கிங் த திஸ் ஏர்த் திஸ் பிளானட் டு த பாயிண்ட் ஆஃப் எ ப்ரிசிபிஸ்,
இட் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ். அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்கப்பா, உங்க புத்தி வேகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா. நம்ம அப்படித்தானே பண்ணியிருக்கோம், அதுவும் எஸ்பெஷலி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அணு பரிசோதனையிலாம் கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்லையா இந்த பூமியை 150 தடவை பின்னி பெடல் எடுத்துடலாம், அவ்வளோ ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒத்தனக்கொத்தன் சண்டை. இதெல்லாமுமே இந்த பூமணம்ன்றது வந்து ஒரு 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 மறைப்பாகவே இருக்கின்றது, மனிதனுக்குள்ள தனியாக மறைப்பாக இருக்கின்றது. விலங்குகளுக்கு மறைப்பாக இருக்கு, ஆனாலும் அதனுடைய தர்மங்கள் வந்து தர்மங்களை விட்டு அந்த விலங்குகள் விலகுவதில்லை. விலங்குகள் விலகுவதே இல்லை. புலிக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் இருக்கு, ஓநாய்க்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் இருக்கு, முயலுக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் இருக்கு, யானைக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் இருக்கு. அவைகளை கூட அட்டி படைப்பவன் இந்த நான் கொண்ட மனிதன். அதாவது துஷ்டத்தனத்தோட உச்சமும் வந்து மனிதன், தன்னை அறியக்கூடியவனும் மனிதன், வேற்று கிரகவாசிகள் கூட கிடையாது. அதுதான் இங்க பெரிய கவனிக்கப்பட வேண்டியது. இதை வந்து நம்மளுடைய புராணங்கள்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லா கதைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி சயின்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா எனக்கே வந்து இந்த ஒரு ஜென்மம் போறாது. உட்காந்து அந்த கதை அந்த கதையில ஆரம்பிச்சு தானே வந்து அந்த கதையே உணராமல், தன்னை உணராதவன் கதை சொன்னதுனால தானே இங்க கெட்டு கிடக்கும். அதை வச்சு காமெடி எல்லாம் நடக்குது, சண்டை நடக்குது, இன்னும் பெருகுது. அதை சொல்றதுக்கு நம்ம வரல. நம்ம நேரடியா நமக்குள்ள இருக்கிறது, இமீடியட்டா இருக்கிறத, உள்ளே இருக்கிறத பாக்குறத விட்டுட்டு, என் பாக்கெட்ல இருக்கிற விஷயத்த நான் பாக்குறத விட்டுட்டேன், என் பாக்கெட்ல இருக்கிறதையும் மறந்துட்டு, என் காலடிகள் இருக்கிற என் வீட்டுக்குள்ளேயே என் தலைமாட்டுக்கிட்டேயே இருக்கிற பொக்கிஷத்தை மறந்துட்டு, அது மேலேயே நடந்துகிட்டு கதறிட்டு இருக்கிற நிலைமை தான் இப்ப வந்து ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் இருக்கு. அது என்னத்தை தவற விட்டுட்டோம், ஆன்மாவை தவற விட்டுட்டோம். ஆன்மான்றது என்ன? இந்த மாதிரி பூமணம் போல தோன்றி தோன்றி மறையிற ஒரு சூரிய உதயம் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, பெரிய பிரபஞ்சம் கிடையாது, அஞ்சு பூதங்கள் கிடையாது, அவைகளே கிடையாதுப்பா. அவைகளாகவே உன்னிடம் பிறப்பை எடுத்திருப்பது உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ண ஓட்டங்கள், உன்னுடைய உணர்ச்சிகள் கொண்ட எண்ண ஓட்டங்கள். அந்த உணர்ச்சிகள் கொண்ட எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையாக இருப்பது நான் பாவம்ன்றதுதான் ரமண மகர்ஷினுடைய வெரி வெரி சாலியன்ட் பாயிண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஹூ இஸ் லிவிங் ஹியர், வாழறவன் எவன். நீங்களாகவும் நானாகவும் பிரபஞ்ச மனிதர்களாகவும் இறந்தவர்களாகவும் பிறக்க போகிறவர்களாகவும் பிறந்து கொண்டிருப்பவர்களாகவும் மாண்டு கொண்டிருப்பவர்களாகவும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களாகவும் மயக்கமுற்றவர்களாகவும் கோமாவில் இருப்பவர்களாகவும் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர்களாகவும் இருக்கும் அடிப்படை வஸ்து எது அப்படின்னா அவன்தான் பயங்கர பொய்யன். இந்த பூமணத்தை நம்ம வந்து வானத்தில் இருக்கிற ஆகாசத்தை போய் விசாரம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? உண்மையில இல்லை. தூக்கத்துல தூக்கம்ன்றதுக்குள்ள எண்ணம் மறைஞ்ச உடனேயே எண்ணத்துக்கு அடிப்படையான உணர்ச்சியும் நான்பாவும் அடியோட சுத்தமா காணாம போயிடுதுங்க. உடம்பு செத்த பணம் போல கிடக்குங்க. இப்ப இது சச்சங்கம் எடுக்குது, அங்க உட்காந்துக்கிட்டு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இங்கே ஏதோ ஒரு உண்மையாகவே உணர்ந்து உண்மையாக உண்மைக்கே ஆட்பட்டு நுணுக்கமாக அதை சதா பார்த்து கொண்டிருக்கும் இதுவும் ரெண்டுமே பொய், இதுவும் பொய் அதுவும் பொய். ஆனால் இதுக்கு பொய்ன்னு நல்லா தெரியும், அதனால இந்த இடத்துல வந்து இது ஏமாறாது. அந்த இடத்துல பொய்ன்றது நல்லா உறுதிப்படணும், அதுக்கு தான் இது ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது பொய் நல்லா தெரிஞ்சுக்கோ. சூரியனோட சேர்த்து உங்ககிட்ட இருக்கிற கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் பூமணம், தோன்றி தோன்றி மறைகின்ற மனம், அதற்கு இருப்பு இல்லை. பூவினுடன் சேர்ந்து மனம் வருகின்றது, பூ வாடும்போது இறக்க ஆரம்பிக்கும் பொழுது மனமும் இறக்கின்றது. அதுல எல்லாம் ஸ்லோ ப்ராசஸ் அப்டேத்து மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து காட்சி அளவுலயே நின்று போயிட்டாங்க. அதனால செத்துட்டா எல்லாம் முடியுது. ஒண்ணு வந்து எக்ஸிஸ்டன்ஸை விட்டு அதனுடைய ரூபத்தை இழந்து விட்டால் அது உண்மையில்
இல்லவே இல்லை, அதற்கு பெயர் இறப்புன்னு இங்க வந்து அறியாமையினால சொல்லப்பட்டு இருக்கு. மனிதர்களாகிய நாம் தான், அதுவும் முக்கியமாக சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களாகிய நீங்கள், உங்களுக்கு என்ன தெளிவு கொடுக்கப்படுகிறது? இறப்புன்றது பிறப்பை ஒட்டி எழுந்த ஒரு வார்த்தை. பிறப்புன்ற வார்த்தையை கூட ஃபீல் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கணும். நீங்க எழுந்துக்கிறதே உணர்ச்சி கொண்டு, அந்த உடல் உணர்ச்சியாக எழுந்து கொள்வதே மனம் விழித்துக் கொள்ளுகின்றது, நான் பாவம் என்கின்ற அகந்தை விழித்துக் கொள்ளுகின்றது. உணர்ச்சி மயங்கள், பிரபஞ்ச உணர்ச்சி மயங்கள் ஒரு சேர உங்கள் மூலமாக எழுந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு விஞ்ஞானத்தை நம்ம வந்து இங்க ஓயாம எடுத்து எடுத்து சொல்லி பொய்யே நேர பாருங்க. உங்களுடைய நான் பாவம் இல்லைன்னா அது தூங்கிக்கிட்டு இருந்ததுன்னா தெர் இஸ் நோ காஸ்மாஸ், தெர் இஸ் நோ பூமணம். மாமனம், பிரபஞ்ச மனம் எனக்கும் அவருக்கும் அப்படியே ஒத்து போகுதுங்க. நான் ஃபீல் பண்றதெல்லாம் அவர் கண்ணில வருது, நான் ஃபீல் பண்றதெல்லாம் அவருடைய இதுல இருக்கு. நான் அடிப்படையில என் புத்தி எப்படியெல்லாம் வந்து என்னை அகழ்ந்து ஆராய்ச்சி செஞ்சு உடைச்சு வெளிப்பட்டுதோ, பொருளா வெளிப்பட்டுதோ, அதே போல அவர் செயல்கள் அத்தனையிலையும் வரும், அவருடைய வாழ்க்கை அத்தனையிலையும் வரும். பகவான் ரமண மகர்ஷி அவர்களுடைய நான் ஓயாம சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிரபஞ்ச மனம், பிரபஞ்சம் மா மனம், பிரபஞ்ச மனது மா மனம்ன்றது காஸ்மிக் மைண்ட். அதுவே வந்து பூவினுடைய மனம் போல தோன்றி தோன்றி மறையும் ஒரு பொய். உடனே நீங்க கேப்பீங்க, என்னங்க அது 24 hours, எல்லையில்லா காலம், 14 பில்லியன் வருடங்களாக இருக்கிறது, தொடர்ந்து மனம் வீசிக்கிட்டே இருக்கு 14 பில்லியன்களாக. தொடர்ந்து 14 பில்லியன் வருடங்களாக அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறதே வந்து பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு 1 second தான் பிரதிபலிப்பு. கண்ணாடியில உங்க முகத்தை நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, நீங்க நகர்ந்தீங்கன்னா பிரதிபிம்பமும் உடன் நகர்ந்து விடும். கண்ணாடியில் பிரதிபிம்பமாக உங்களுடைய முகம் தெரிந்து கொண்டிருந்தது. நீங்கள் நகர்ந்தீர்களானால் உண்மையான பொருள், கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கும் உண்மையான அந்த மனிதன், உயிர் கொண்ட அந்த மனிதன் நகர்ந்து விட்டால் இந்த பிரபஞ்ச மனம் என்ன ஆகுது? ஆன்மாவாகவே இருக்கு. இங்க வந்து பிரபஞ்ச மனம் ஆன்மாவாகவே ஆயிடுது. நம்ம கிட்ட நான் நகர்ந்ததுன்னா ஆன்மாவாகவே நம்மளும் இருக்கும். பிரபஞ்சத்துல ஆன்மா இருக்கு, இதை பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது மனம்தான், பிரபஞ்ச மனம்தான் பிரபஞ்சத்திலயும் இருக்கு. அந்த மனத்துக்குள்ளதான் நம்ம பிறந்திருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெயர் கொடுத்து ஒரு குடும்பத்தில் சில கதாபாத்திரங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட மெர்ஜ் ஆகி அதனுடைய பொறுப்புகள்லாம் நீங்கள் நிர்வகிச்சுக்கிட்டு அதை உணர்ச்சி மயமா எண்ணமயமா நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. பிரபஞ்ச மனத்திலேயே ப்ரீ டிட்டர்மின்டா நீங்கள் ஓயாம இங்கேருந்து எடுத்து இங்கே இங்கே நினைச்சிங்கனாலே அங்கே சேர பதியுது. உடனே நீங்கள் ஒரு இமெயிலை கொடுத்துட்றீங்க, வாட்ஸ்அப்பை கொடுத்துறீங்க, பிரபஞ்ச மனத்திலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நடுவில் தூக்கத்தில் வந்து அந்த இடத்துலயே இருக்கு, பிரபஞ்ச மனத்திலேயே இருக்கு. உருவம் அற்று கூட கிடக்கு, உயிர் பிரஜா கூட அற்று கிடக்கு தூக்கத்தில். இது தனி மனிதனுடைய, தனி மனிதனுக்கு தூக்கத்தில் உயிர் பிரஜை இல்லை. உயிர் பிரஜையாகவும் உயிர் பிரஜையான பிறப்பாகவும் அவனை பிறக்க வைப்பது ரீஎன்ட்ரி பை மனம், பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம் நான் மூலமாக ரீஎன்டர் ஆகுறது தான் நான்னு நம்ம நினைக்கிறோம். எழுந்துக்கும் போது இன்னைக்கு என்ன பண்றது, எப்படி போறது, அவ்வளோ எளிதா கிடக்கு. திருப்பி திருப்பி நீங்க சசங்கம் கேட்டீங்கன்னா போறோம். இது பண்ற அத்தனை போலி டிராமாவும் பொய் பொய்களும் அத்தனையும் விரிஞ்சு தொங்கும். அப்ப ஒரு கேள்வி, அப்படின்னா நான் யாரு? அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, பூரண மனம் அப்படின்னு அதை சொல்றாரு. பூமண மாமனம் பூரண மணங்கொள பூரண மண மருள் அருணாச்சலம். இது போய் அது அதற்கு நான் ஆட்படணும். அதை தான் நம்ம சத்சங்கமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஆட்பட முடியும்?
உன்னுடையத உதிக்கிற இடத்திலேயே உனக்கு பொய்யின்ற அளவுக்கு நீ எஸ்டாப்ளிஷ் ஆயிடணும். இ பாஸ் இல்லாம வந்தானா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி கிடையாது. கம்ப்ளீட்டா கொரோனாவை செக் பண்ணிட்ட பிறகுதான் ஃபிளைட்ஸே ஓட்டணும்னு. ஃபிளைட்ஸே ஒரு தேசத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்தியன்ஸா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போகணுன்னாலும் சரி, அவங்க தேசத்துக்கு போகணும்னாலும் சரி, அவங்க தேசத்துல நம்ம தேசத்துக்கு வரணும்னா கூட என்ட்ரிக்கே வந்து கம்ப்ளீட் செக்அப். பைலட்லேருந்து ஸ்டூவர்ட்ஸ்லேருந்து ஏரோஸ்டர்ஸ்லேருந்து கார்கோவை லிஃப்ட் பண்ணுறவங்கலேருந்து சகலமாக ஏர்போர்ட்டும் இயங்கணும்னா அத்தனை பேரும் ஃப்ரீ ஃப்ரம் கோவிட். அதுக்கு அதுங்க நான் நம்ம மாத்திரம் இல்லை, ஃப்ளைட்டும் ஃப்ரீ ஃப்ரம் கோவிட் ஆகிருக்கணும். ஸோ ஏகப்பட்டது, அதனால தான் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரெயின்ஸே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸே இல்லை. ஸோ இப்படி வந்து கோவிடனுடைய மிரட்சியினால பூமியே கந்தர்கோளமாக இருக்குல்ல. யாருக்கு? மனிதனுக்கு தான். மீதி எல்லாம் நாய் பூனை எல்லாம் ஜாலியாக இருக்கு. ஏன்னா இவன் தான் தப்பு பண்ணுறான், இவன் தான் இவனுடைய நான் தாங்க ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமை, இதனுடைய கொடுமைக்கே இல்லையே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? ஸோ இப்போ கொரோனா கம்ப்ளீட்டாக நீங்கணும், வேக்சின் வரணும், மனித இனத்துக்கு கொரோனா நீங்கணும், வேற யாருக்கும் வந்துடக்கூடாது, வேற இனத்துக்கும் வந்துடக்கூடாது, ஒரு சேர கொரோனான்றது போகணும் அப்படின்னு இருக்க மாதிரி பகவான் இங்கே கேட்குது. இந்த ஓயாம தோன்றி தோன்றி பொய்கள் ஆட்டமாகவே என் உயிர் ஜீவன் போயிட்டு இருக்கே, இந்த இடத்துல வந்து பூரண மனம் உன்னோடது தானே, என்ன மனம் இவைகள் அற்ற இடம் அவ்வளவே. நான்பாவம் இல்லைன்னா அங்க தனியா ஒரு உணர்ச்சிக்கு இடம் இல்லை, நான்பாவம் இல்லைன்னா எண்ணங்கள் அறவே இல்லை. அப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னைக்கு உள்ள கண்ணு முழிச்சுதோ அன்னிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழக்காணும்பா, எங்கேயோ அழக்காணும்பா, கை காலு உடம்பு. அதுல பெருமை பேசுறதுக்கோ எதையாவது நிச்சயம்னு தேடுறதுக்கு அங்க பணமே இல்லை, பணம்ன்ற ஒரு பொருளே அங்க இல்லை, தூக்கத்துல எதுவுமே இல்லை. பணக்காரன் பணக்காரனே இல்லைன்னா இவன் தேடினதெல்லாம் என்னத்துக்கு பாடுபடுறாங்க? இங்க பாடுபடக்கூடாதுன்னு சொல்லலை, ஏதோ வாழறதுக்கு வேணும். அதனாலதானே இங்க வந்து ஹாவ் மோர், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எல்லாத்துலயும் இன்னும் வேணும், எல்லாத்துலயும் இன்னும் வேணும். அருமை பெருமையில நிறைய வேணும், பதவியில நிறைய வேணும், அதிகாரத்துல நிறைய வேணும், பணத்துல நிறைய வேணும். இதுதானே இங்க வந்து இன்றைய நடப்பு, இப்ப இந்த நடப்பு. இந்த நடப்பை வந்து எங்க அரெஸ்ட் பண்றதுன்னு அது பாக்குது போல் இருக்கு. அதனாலதான் இந்த கோவிட விட்டுருக்கோன்னு கூட தோணுது. உனக்கு வெளில விட்டாதானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ண, எல்லாரையும் உள்ள உட்கார வை, எல்லா நான்களும் அது எப்பேற்பட்ட நானா இருக்கட்டும் எல்லாருக்கும் இது போடு, மாஸ்க் போடு, பேச விடாத, ஓடி பயந்து பயந்து ஓடி போகும்படி போய். இதுவும் பிரபஞ்ச மனத்தினுடைய வாசனை தான், பூமணம் தான். இதுவும் கோவிடும் பூமணம், தோன்றி மறையும் மனம் பூமணம். இதுக்கு பதிலா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லயே ஒன்னு அட்டன் பண்ணணும். சத்சங்கம் என்ன பண்ணுது? ஒரு சேர, இட் அன்ஹைலைட்ஸ் த ஈகோ, நத்திங் இஸ் லெஃப்ட், நத்திங் இஸ் லெஃப்ட் ஓவர் இன் அ ஹியூமன் பீயிங், பிகாஸ் த ஹியூமன் பீயிங் இஸ் ஃபில்டு வித் ஒன்லி ரிஃப்ளக்ஷன்ஸ், nothing but reflections. What is he made up of? Reflections. And what are these reflections called? The fragrance of a flower. It exists for some time and along with the flower, fragrance also goes away. But inge therinju manidanukku sasangam enna solludhu paaru. ஒரு எண்ணத்துக்கு எண்ணுபவன் அப்படி பாரு, இல்லை உணர்ச்சிய பாரு, ஆள் இல்லை. அது என்ன? பூரண மனம். பூரண மனம் குள, பூரண மனம் அருள் அருணாச்சலா. உலக வாசனைகளோடு கூடியதான எனது உள்ளத்தை பிரபஞ்ச வாசனைகளை நீங்கி நிர்விஷய ஞான பிரம்ம வாசனை அடைய செய்து. அதாவது இவங்க கொடுக்கறது வந்து நிர்விஷய பூரணமானம்ன்றது வந்து நிர்விஷய ஞானம் அப்படின்றாங்க. அதாவது ஒன்றுமே அற்று வெறுமனே இருத்தல், அதுக்கு ஒரு ஞானம்.
எங்கிட்ட எந்த யோசனையும் வரல அப்படின்றது கூட தெரிஞ்சு பண்றது பேர் ஞானம். இத பகவான் ரகமண மகரிஷி சொல்றார். உனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்குல்ல, அந்த தெரியாம இருக்கிற ஸ்டேஜ்லயே இரு. தெரியாம இருக்கிறவன்னு ஒத்தனை இருக்கவும் விடாத. உடனே என்னுடைய அறியாமையை நான் போக்கிக் கொள்ளுவேன், இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளுவேன் கிளம்புறது பேரு வந்து அறிவறியாமை ஆட்டம். புரியுதுங்களா? அறிதல் தெரிதல் புரிதல், அறியாமை தெரியாமை புரியாமை, இது ரெண்டும் எல்லாம் ஜோடி கும்பல். மனத்தினோடதும் ஜோடி கும்பல், புத்தியினோடதும் ஜோடி கும்பல். இந்த இடத்துக்கே இறங்க மாட்டாங்க உத்தம சாதகர்கள். எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டா, 14 பில்லியன் ஆண்டுகள் ப்ரீ டிட்டர்மின்டா போயிட்டு இருக்குண்ணா. நட்ட நடுவுல வந்து இது வந்து வாசனை எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கு, உலவிக்கிட்டு இருக்கு. வந்த வேலையை முடிக்கணும்ல. வந்த வேலை என்ன? இது இல்லைன்றத எவனாவது சொல்லுவானான்னு தேடணும். எவனாவது வாயை திறந்து சயின்டிபிக்கா சொல்லி கொடுப்பானா? பேசாம அந்த சந்நிதியில போய் இருந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு உண்மையை டேஸ்ட் பண்ண மாட்டோமா? உண்மையே சாப்பிட மாட்டோமா? உண்மைன்றதே ஒரு ஆகாரம், ஃபுட்டு, விருந்து. அத வந்து அழகா வேற வர்ணிக்கிறார். பூரணமான மனமா, என்றைக்குமே உதிக்காத நீங்காத சாஸ்வதமான நித்திய ஆன்ம பொருளினுடைய மனம், அந்த பூரண மனத்தை எனக்கு அருளுவாய் அருணாச்சலா. பூரண மனம் அருள் அருணாச்சலா, பூரண மனம் கொள பூரண மனம் அருள். அப்படின்னா என்ன? அதுவே தான் நம்மளை வந்து பிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சரண்டர் முக்கியம். நானே பாத்துக்கிறேன் என் விஷயத்த அப்படின்றது கிடையாது. உன் விஷயம்னு ஒரு விஷயமும் கிடையாதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு சொல்லாம தெரியாது. குரு எத்தனை தடவை சொன்னாலும் அறிதல் தெரிதல் புரிதல்ல தான் அதை லைட்டா போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா உனக்கே என்னைக்கோ பிரச்சனை வரும் பொழுது இதுவும் காதுல விழுந்ததும் சேர்ந்து டேலி ஆகும். ஐயோ அன்னைக்கு சொன்னாருப்பா, எல்லா விஷயமுமே துர்விஷயம்தான், கெட்ட விஷயம்தான். எல்லா விஷயமுமே நானுடைய விஷயம், இதுல நான்னே ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா இவன் ஏவன் அப்படின்னு அன்னைக்கு ஞானோதயம் வரும். அதுதான் பூரணமான மனம் கொண்ட நீங்காதது. அது எங்கேயோ இல்லை, இது நீங்கிக் கொண்டே இருப்பது. உடல் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது, உடலை வைத்திருக்கும் பிராணன் உயிர் பிரின்சிபிள் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. தோன்றி இருந்து மறைந்து கொண்டிருக்கின்றது, உடல் தோன்றி இருந்து மறைந்து கொண்டிருக்கின்றது. உடலினுடைய உயிர்கூறுகள், உயிர்கூறுகள் தான் என்ன சொன்னேன், செல்லு. அது அதுவும் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. இது இதுவும் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. இது பிராணன், பிராணன் நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. தூங்கும் போது இல்லையே, இருக்கு ஆனா இல்ல. இருக்குன்றது தெரியணும்னா மனம் இருக்கணும், மனமும் இல்லை. அதனால இருக்கு, மனம் இல்லாதனால இல்லை. சோ மனம் தான் பிராணம். சோ மனம் தான், அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கோஷங்கள்ல பாத்தீங்கன்னா பெருசா ஸ்தூலமா இருக்கிற அன்னமய கோஷம் வந்து வெளியில இருக்கும். அதுக்குள்ள அதனுடைய பிரின்சிபல் அந்த செல்களை உயிரணுக்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற, உயிர் கூறுகளை மாலிக்யூல்ஸை இயக்கிக் கொண்டிருக்கின்ற, டிஎன்ஏ செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற, அவைகளை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மனம் வந்து பிராணமய கோஷாக்கும் பின்பக்கம் இருக்கும், உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷா, அடுத்தது பிராணமய கோஷா, அதாவது உயிர் பிரின்சிபல். உயிர்ப்பு இருக்கணும், வெறும் உடல் இல்லை. வெறும் உடல் வந்து தூக்கத்துல கிடக்கு. கரு உற்றதுலேருந்து ஸ்தூல ஸ்தூல அன்னமய கோஷம் இருக்கு. ஒரு செல்லா வரும்போது அன்னமய கோஷம் ஃபார்ம் எடுத்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அது இருந்தது என்ன? பிராணமய கோஷத்துல. அதுக்கு முன் அப்பவே அது எங்க இருந்தது? மனோமய கோஷத்துல. மனோமய கோஷம் எங்க இருந்தது? புத்தியான நானான விஞ்ஞானமய கோஷத்துல இருந்தது. அந்த விஞ்ஞானமய கோஷமா அது வர்றதுக்கு அடிப்படை என்ன? அறியாமை. என்ன பிரபஞ்சமே அறியாமையில மூடி கிடக்கு. பிரபஞ்சம் இஸ் வெயில்ட் இன் இக்னோரன்ஸ். இட்ஸ் கால்டு பிரைமல் நெசையன்ஸ், பிரைமார்டியல் நெசையன்ஸ், மூல அறியாமை, மூல விஞ்ஞானமின்மை. மூலத்தை பற்றிய விஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது சயின்ஸ், அது ஆன்ம விஞ்ஞானம். மூலத்தை பற்றிய விஞ்ஞானம் தான் ஆன்ம விஞ்ஞானம், தன்னை பற்றிய விஞ்ஞானம். அதுவே மறைக்கப்பட்டிருந்தன
பிரைமார்டியல் நெசையன்ஸ்ன்றாங்க. என்இ போட்டு சயின்ஸ் ஆப்போசிட் வேர்டு நெசையன்ஸ்ன்றாங்க. வாட் இஸ் இட் கால்டு? இட் இஸ் இக்னோரன்ஸ். அறியாமை. எதை பத்தி? அதை பத்தி. அதை பத்தி அறியாம இருந்ததுன்னா இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி அறியாமையை போக்குறதுக்கு, அதுகிட்டே சரண்டர் ஆகிறதுக்கு இதை தான் சரண்டர் பண்ணணும். வேற தனியா ஒண்ணும் கிடையாது. இருக்கிறதே சரண்டர் பண்ணணும். பிள்ளையார் பொம்மை இல்லாத இடத்துல வெள்ளத்திலேயே பிள்ளையாரை பண்ணி, அந்த பிள்ளையாருக்கே முதல்ல அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி, கடைசியா அந்த பிள்ளையாரை மாத்திரம் வெள்ளத்தை மாத்திரம் ஏன் தனியா விட்டு வைப்பானே? இப்பதான் அந்த பஞ்சாமிரதம் ஆயிடுச்சேன், பாயசம் ஆயிடுச்சேன், தூக்கி அதையும் தூக்கி போடு. ரெண்டும் ஒண்ணு தானே. அதே தான் நமகதையும். இங்க நம்மளுடைய நான பிள்ளையார் மாதிரி மூலத்துல கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த அஞ்சு கோஷங்களை கரைச்சிக்கிட்டே இருக்கணும். சோ இங்க விஷய மயங்களாக இருக்கு, பஞ்சு கோஷ மயங்களாக அப்படியே வந்து எல்லாமே வந்து சூக்ஷமோ. உடம்பு மத்திரம் தாங்க ஸ்தூலம். அந்த ஸ்தூலமா இருக்கிறத கூட சூக்ஷமத்துல விஷயமா வச்சிருக்கிறது வந்து அகந்தை. நானுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உடம்போட சேர்த்துட்டு, இந்த உடம்புக்கு பாடுற தகுதி இருக்கா மாதிரியும், கேட்கற தகுதி இருக்கா மாதிரியும், பேசுற தகுதி இருக்கா மாதிரியும், உணவெல்லாம் உண்டு ஆரோக்கியத்தெல்லாம் மேன்மை பண்ணிக்கிட்டு இங்க சாஷ்டாங் சாஸ்வதமா வாழற மாதிரியும் என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. நினைப்புலயே ஏகப்பட்ட குளறுபடிங்க. ஏன்னா இந்த சாஸ்வத தன்மையை வந்து எதோட சேர்த்து பாக்குது? இந்த இதுதான் இந்த பில்லியன் வருடங்களா இருந்துகிட்டே இருக்கே இந்த பிரபஞ்சம். சோ நானும் இருக்க போறேன், இருந்துருந்தேன், எப்படியோ இருந்துருந்தேன், பட் எப்படி இருந்துருந்தேன்னு கேட்கறது கூட இது கிடையாது. ஆனா ரூபம் தான் நான். எனக்கு கண்ணுல காட்சி தெரிஞ்சா போரும்பா, அவ்வளவுதான்பா. கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. கடவுள் கடவுள்ன்றதே ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இங்க பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞானத்துக்கு. கடவுளை பத்தி ஞானமே இருக்க வேண்டாம், பெயர் சொல்லாவே நினைச்சுக்கிட்டோம். கோயிலுக்கு எல்லாம் போட்டோம், எல்லாம் பண்ணு, ஸ்லோகம் சொல்லு, பரிகாரம்லாம் பண்ணு, கிரிவலம் போ, பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணு, கங்கையில ஸ்நானம் பண்ணு, என்னென்னவோ பண்ணு, எல்லாம் பண்ணுப்பா. அவனுக்காவது போகடம் இருக்குப்பா. நம்பிக்கை இருக்கிறவனுக்கு போகடம் உண்டுப்பா. அவனுக்கு இப்படித்தான் அது இருக்குன்னு தெரியாம இருக்கலாம், அது அஞ்ஞானம். அவனுக்கு கூட இருக்குப்பா. ஆனா ஒண்ணுமே இல்லைன்றான் பாருங்க. அவனுக்கு நிஜமாவே ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரே சிம்பிள் கேள்வியில உழுந்துருவாங்க. தூக்கத்துல நீ இல்லாம போனியா? இல்ல இல்ல, எந்த என்னுடைய காட்சியை கொண்ட இந்த உலகம் ஏதோ 300 வருஷமா ஒரு கண்டுபிடிச்சு வச்சிருக்க பாருங்க விஞ்ஞானம். அதை வச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய எண்ண கூட்டங்கள் தான் வந்து மனிதன், மனிதம், மனிதம் வளர்க்கணும். அப்சல்யூட் ஒரு ஒரு பேசிஸே கிடையாது. தூக்கத்துல செத்து பூட்டியா? அது என்ன சயின்ஸ்? ஏன் அந்த உடம்புக்குள்ள இந்த மாதிரியான கடவுள் இல்லைன்னு சொல்றவன் ஏன் அங்க இல்லாம போனா? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் யாரு? உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய புத்தியில செம்ம சாலிட்டா ஆர்குமெண்ட் வச்சிருக்கலாம். சூப்பரா பகுத்தறிஞ்சிருக்கப்பா. பகுத்தறிஞ்ச நீ எப்படி காணாம போலாம்? தூக்கத்துல மாத்திரம் காணாம போடலாமா? அப்புறம் என்னைக்கோ பிறக்காம இருந்தியா? ஒரு 3-4 வயசு வரைக்கும் இந்த கொள்கைகள்லாம் போய் மாட்டாம இருக்கிற வரைக்கும், சின்ன வயசுலயே போய் மாட்டுற, இல்லாட்டி 20 வயசுல போய் மாட்டுற, 10 வயசுல மாட்டுற, 12 வயசுல மாட்டுற, இல்லைன்ற ஒரு இன்மைக்கு, நாத்திகத்துக்கு, நான் அஸ்தி, அதுதான் நாத்திகம், அதுதான் நாத்திகம், அதுக்கு போய் மாட்டுற அந்த வலுத்த புத்தி, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு எண்ணங்கள் எல்லாம் நிரப்பிக்கிட்டு கொள்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தொங்கணும் இல்ல தூக்கத்துல. நீயே இல்லாம போயிடுற, பிடிச்சி தொங்கினவனே. எங்க போற? எங்கேருந்து வந்த நீ? எங்க வானத்துல இருந்து எங்க இருந்தாவது குதிச்சியா? அந்த இல்லாத வஸ்துல இருந்து குதிச்சியா? அம்மா கிட்ட தானே கருவானே? கருவுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குல்ல, டிஎன்ஏ செய்திகள் என்னது இது, சிஜிடிஏ என்னன்னு சொல்லட்டுமே, மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி கொடுக்கட்டுமே. மருத்துவ விஞ்ஞானம் இந்த பிறக்க போறான் பாத்தீங்களா, இவன் பெரிய நாத்திகவாதிகள், அப்படியே நாத்திக திலகமா திகழ போறான். இல்லைன்றத வந்து இவன் அப்படியே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண போறான். சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண
உன்கிட்ட இருக்கிற நான் எப்படி உற்பத்தி ஆச்சுன்றத ப்ரூவ் பண்ண. நானின் மூலமாக நீ இந்த ஐடியாலஜிஸ்லாம் வச்சிருக்கல, இந்த கொள்கைகள் எல்லாம் வச்சிருக்கல, இந்த கொள்கைகள் இல்லைன்ற கொள்கை, இல்லைன்ற கொள்கைகளை நீ எங்க உன்னுடைய ப்ராசஸிங் நடக்குது சொல்லு. புத்தியில அந்த புத்தியில எண்ணங்கள் இப்படி வந்து அது வாக்காவும் நீ பேசிக்கிட்டு இருக்க, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து வருது சொல்லு. இவைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா ஆழ்ந்த வரத்துல இல்லாம இருக்கக்கூடாது. உங்ககிட்ட மாத்திரம் இருக்குன்னு சொல்றவன் நம்பி தானே போறான், நம்பி தூங்க போறான். ஏன்னா அவனுக்கு என்னைக்குமே இருக்கு, எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு இல்லவே இல்லை, சாலிடா சொல்ற இல்லை இல்லை இல்லை. நீ தான் சொல்ற, நீ தான் யூ லவ் டு ப்ரூவ். எப்படி இல்லைன்றதான் ப்ரூவ் பண்ணும், இருக்குன்றதை அவன் ப்ரூவ் பண்றதுனால தான் அவன் தூங்க போறான். நீ தூங்கத்துல செத்து போகக்கூடாது, செத்து போனவர் நீ ஆகக்கூடாது. உன்னுடைய புத்தி அங்கே நிற்கணும், நின்று கொள்கையிலேயே நிற்கணும். என்னுடைய இருப்பு தான், என்னுடைய இருப்பு தான் இங்க இருக்கு. கடவுள்னு இங்க உள்ள ஒத்தனும் இல்லை, ஒத்தனும் இல்லை, ஒத்தனும் இல்லைன்னு சொல்லிட்டு வார்த்தையாவது நினைப்பு இருக்கணும். ஏன் நீயும் தூங்க போற? நீ பிறக்காத உருவம் கொள்ளாத காலம் எப்படி இருக்கு? ரொம்ப பிரச்சனைங்க, எந்த கேள்வியுமே நிக்காது. அதனாலதான் இவங்களுக்காவது கொஞ்சம் போக்கிடம் இருக்கு. யாருக்கு இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு தெரியாம பலவித நம்பிக்கைகள் அவங்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்குன்றதே அவனுக்கு எப்படி இருக்கு, என்னமோ சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ஆண்டாண்டு காலமா இது சனாதன தர்மம்னு சொல்லிட்டு. தர்மம், பிரபஞ்சத்தோட தர்மம் வந்து மா மனம், பிரபஞ்சம் மனமா இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. பிரபஞ்சம் மனமாக இருக்கின்றதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஒன்னும் இல்லை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து குவாண்டம், குவாண்டம் லெவல் சயின்சஸ் அத்தனைக்கும் இந்த தவிடு பொடியாயிடும். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்ற ஆர்கியூமெண்ட்ஸ். நீ தூக்கத்துல இல்லாம போயிட்டியா? தூக்கத்துல உடம்பா நீ இல்லாம இருக்கும் பொழுது கூட அந்த உடம்புக்கு பின்னாடி உன்னுடைய தனித்த மனமாக ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அது வந்த பிறகுதான் நீ நாத்திகவாதியாவும் நீ எழுந்துக்க முடியும். அதனுடைய போக்குவரத்து என்ன போக்குவரத்து, அது ஏன் போகணும்? ஃபர்ஸ்ட் மனமே போகக்கூடாது, அப்புறமா தான் கடவுள். இந்த மனத்தை கடக்கிறதுவே தான் கடவுள். ஸோ ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நம்பிக்கை கொண்டவங்களுக்கு ஆனந்தம், நம்பிக்கை இல்லாதவனுக்கு வழியே இல்லை. எந்த சைடும் சயின்டிபிக் ஆர்குமெண்ட்ஸுக்கும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அந்தந்த விஞ்ஞானிலாம் பதறி போய் கிடக்கான். 2012 காட்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சு, காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்லப்படுற ஒரு அடர்த்தி கொடுக்குற, ஆகாயத்துக்கு அடர்த்தி கொடுக்குற, அணுக்களுக்கு அடர்த்தி கொடுக்குற, டென்சிட்டி கொடுக்குற, மாஸ் கொடுக்குற அந்தந்த விஞ்ஞானிகளாம் ஆடி போய் உட்கார்ந்துருக்காங்க. யூரோப்பியன் சென்டர் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச், இதுதான் அந்த சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் பார்டர்ல இருக்கிற சர்ன், CERN, யூரோப்பியன் சென்டர் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். என்ன நியூக்ளியர்ல என்ன பண்றாங்க, பிக் பேங் நடந்தப்போ புரோட்டான் துகள்கள் உற்பத்தி ஆச்சு, ஆன்டி புரோட்டானும் உற்பத்தி ஆச்சுன்றது அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பு, இப்ப கண்டுபிடிப்பு. ஆனா அந்த புரோட்டான் துகள் ஒன்னுத்தோட ஒண்ணு மோதும் போது பிரம்மாண்டமான ஒரு பெரிய பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அந்த எக்ஸ்ப்ளோஷனை சிமுலேட் பண்றாங்க உள்ளுக்குள்ள ஒரு டன்னல்ல, ஒரு சுரங்க குழாயில, ரெண்டு பக்கம் 27 கிலோமீட்டர்ல. இதெல்லாம் விஞ்ஞானம்பா. புரோட்டானை பிரிச்சு பண்றதே பெரிய விஷயங்கள்பா. இதெல்லாம் இல்லையா உனக்குள்ள? இன்னும் மெசேஜஸ் இல்லையா? நினைப்பு என்னது? உன்னுடைய நாத்தியம் கூட என்னது? நினைப்பு. இட் ஹேஸ் அ டைமென்ஷன். உனக்கு அது தெரியல. நீ பேசுற உன்னை மத்தளம் தெரிஞ்சுட்டு இருக்க, பேசுற வாயை தெரிஞ்சுட்டு இருக்க, முகத்தை தெரிஞ்சுட்டு இருக்க, விழிப்பு நிலையை தெரிஞ்சுட்டு இருக்க. விழிப்பு நிலையா நிக்கிற உங்ககிட்ட கருத்தா வந்து விழிப்பு நிலையில இந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு உண்டான ஆர்கியூமெண்ட் கொண்ட அந்த ஆளை வந்து இஸ் எக்ஸிஸ்டிங் ஒன்லி இன் த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் கால்டு மைண்ட். ஹி எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த மைண்ட். அந்த மனம் ஓடி போடுது, தூக்கம் இறப்பு மாதிரி இருக்கு. தூக்கத்துல என்ன, அங்க என்ன ஆத்திகமா நாத்திகமா, என்ன ஈகம், ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகம் கூட கிடையாது அங்க. அப்படி கடந்தது பேர் ஆன்மீகம் இருப்பு. எவ்வளவோ முடிச்சுட்டாங்க, லட்சம் மடங்கு முடிச்சுட்டாங்க, கோடி கோடி பதில்கள் இருக்கு உங்ககிட்ட. கேள்விகள் முதல் கேள்வியே ஃபனல் ஆயிடும்.
அதனால இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இங்க போக்கு இருக்கு. எப்படியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் உத்தம சகாதகன்றவன் யாரு, நம்பிக்கையினுடைய உச்சத்துல இருக்கிறவன். அது ஒண்ணுதான் இருக்குன்னு ஆனவன், பொய்யே ஆகல, அவனுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த பிறவியே அவனுக்கு வந்திருக்கு. மனித பிறவி வந்து அவன் இந்த மாதிரியான ஒரு உணர்ந்தவர்களை தேடி அந்த சசங்கங்களை கேட்டு இன்னும் தெளிவை நோக்கி போய்கிட்டே இருக்கான். நீங்க கேட்கறவங்க கிட்டேயே அனாவசியமான கர்மம் எல்லாம் விழுந்திருக்கும்ல ஆன்மீகத்துல. ஏன்னா நேரடியாக உங்க எண்ணம் தான், உங்க எண்ணத்தில் தான் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கின்றீர்கள். எண்ணம் தான் உடலாக இருந்து கொண்டிருக்கின்றது, உலக விஷயங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணத்தில் சிறைப்பட்டிருக்கிறீர்கள், உணர்ச்சிகளில் சிறைப்பட்டிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து சிறைக்குள் அமர்த்துவது உடலாக தன்னை பாவிக்க வைக்கும் நான் என்ற ஒரு பொருள் என்பதுதான் பகவான் ரமண மகர்ஷியினுடைய பெரிய கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்திற்கே. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் இருக்கானான்னு பாக்குறோம் இங்க. சோ எண்ணத்துக்குள்ள எவனாவது எண்ணுபவன் இருக்கானான்னு பாக்குறோம். நான் பாவம் இல்ல, உணர்ச்சிகள்ல யாராவது உணர்ச்சி வசப்பட்ட ஆத்திகம்தான் உண்மை, நாத்திகம்தான் உண்மை, இவன் எதுவுமே ப்ரூவ் பண்றதுக்கே கிடையாது. அதனாலதான் இது ஒரு தர்மம். பிரபஞ்ச தர்மத்தை வந்து சொல்றாங்க, பிரபஞ்ச தர்மத்தை சொல்றாங்க. இந்த பூமி தமிழ்நாட்டு தர்மம் கூட கிடையாது இது. பிரபஞ்ச தர்மம் பேர் சனாதன தர்மம். த சயின்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ், த சயின்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ் இட் செல்ஃப் இஸ் இன் ஏ சாப்ட்வேர் கால்ட் காஸ்மிக் மைண்ட். பிரபஞ்ச மனம்ன்றதே ஒரு பொய் மனம்ன்ற அளவுக்கு கண்டுபிடிச்சு எங்கேயோ முடிச்சு வச்சவங்க தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. கட உள்ளுன்னு வினை சொல்லாத அவங்க போட்டாங்க. நீ அத ரூபத்துல பார்த்து மூடத்தனம் அந்தத்தனம் இந்தத்தனம்னா மூட மூடமாதான் கிடக்கும், உயிரற்ற சடலமா கிடக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல. பிறப்பிறப்பே பொய்ன்ற லெவல்ல இங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. பிறப்பிறப்பே பொய், அதனால அதை கடக்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு இருக்கிறது நானு, அந்த நானே இல்ல, நான் இப்பவும் இல்லைன்னு உணர்றதுதான் டைரக்ட் பாத்து. அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே உபதேசம் தான் உள்ளேயே கடப்பா, நானே கடப்பான்றது. இது எதுவுமே தெரியாது, எந்த ஃபவுண்டேஷனும் கிடையாது. இங்க இங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸுக்கெல்லாம், பொய் இன்டர்பிரிட்டேஷன்ஸுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஆன் த கான்ட்ரரி, குட்டியோண்டு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு 4 வயசு குழந்தை மாதிரி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும் அப்படி சாமி நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு அது விரும்ப போய் கேட்டுதுன்னா கூட அதுக்கு பவர் இருக்கு. பவர் இருக்கு இந்த மோட்டிவுக்கு, அந்த நாட்டத்துக்கு, அந்த ப்ரேயருக்கு பவர் இருக்கு. கண்டிப்பா பவர் இருக்கு, எண்ணத்துக்கு பவர் இருக்கு. பவர் இருக்கிறதுனாலதான் நம்பிக்கையாகவும் சில ஜீவர்கள் கிட்ட இருக்கு, அவநம்பிக்கையினுடைய உச்சமாகவும் சில பேருக்கு கதியே கிடையாதுரா, ஒண்ணுமே கிடையாதுரா, உனக்கு பாசிபிலிட்டியே கிடையாதுரான் அப்படின்னு மறைச்சும் வைக்குது. அதனால எல்லா தர்மங்களும் சூழப்பெற்றதுதான் இந்த சனாதன தர்மம். திஸ் இஸ் நாட் பவுண்ட் அண்டர் ஒன் ரிலிஜன் ஒன் ஹெட். ஹிந்துவிசம்ன்ற ஒரு தலைக்குள்ள இது வரல. கம்ப்ளீட் பிரபஞ்சத்தினுடைய தர்மத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 பூதங்களுடைய தர்மங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகாசத்துடைய தர்மத்துல, ஆகாச சயின்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், காஸ்மாலஜி எல்லாத்தையும் கடந்தது ஆன்மஞானம் சயின்ஸ். அந்த லெவல் உன் லெவல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் வார்த்தையிலேயே சரியா புரிஞ்சுக்கல. கட உள் அதையே ஃபர்ஸ்ட் சரியா, வெறும் வேர்டு, அந்த வேர்ட்லயே காமன் சென்ஸா கூட நீ இன்னும் கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணல. அதனால இங்கே நடக்கிறதெல்லாம் கூத்து கூத்து, பயங்கர கூத்து. எங்கேயோ இருக்கு பொருள், எங்கேயோ இருக்கு. இவங்களுடைய வாக்குகள்ல இல்ல, இவங்க காண்ற காட்சிகள்ல மாத்திரம் இல்ல. ஆர்குமெண்ட பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்துல எங்கேந்து அந்த சொல்லு உற்பத்தி ஆச்சு, எங்கேந்து அந்த உணர்ச்சி அவருக்கு உற்பத்தி ஆகுது, எப்படி அது ஏறிச்சு, யாருக்கு ஏறிச்சு, அந்த ஆள் உண்மையா, ஃபர்ஸ்ட் அந்த பெயர் உண்மையா, அந்த உடம்பு கொடுக்கப்பட்ட பெயர், அவர் அந்த கருத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. சோ வாசனைகள் போட்டு ஆட்டி படைக்குதுன்ற சயின்ஸ் எங்கேயோ இருக்கு, பிரபஞ்ச சயின்ஸ். இதைத்தான் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அதனால நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இமாலய பாதை இருக்கு, பெரிய பாதை திறந்து கிடக்கு. அந்த பாதையை வந்து நல்லா செப்பனிட்டு இன்னும் தெளிவை கொடுத்து 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 நம்பிக்கை மயமாகவே அவனை ஆக்கி, அவனுடைய எண்ணங்களை கடக்க வைத்து, அவனுடைய உணர்ச்சிகளை கடக்க வைத்து, அவனுடைய நான்பாவமே உண்மையில் இல்லாததுன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணப்படும் பொழுது, அவன் உணரும் பொழுது, அவன் தன்னிடம் இருக்கும் பொய்களை தானே தெளிந்து களைந்து
உண்மையை உணரும் பொழுது அங்கு நடப்பது வந்து அது இப்பவே நடந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கருணையினால பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி தாண்டவம் ஆடும் பொய்கள். ஏற்கனவே மகரிஷிகள் எல்லாம் போட்டு மண்ணை மூடுறாங்க. பொய்யான ஆன்மீகம் பலம் இல்லாம நிக்குது. ஏன்னா உண்மையை உணராம அவங்களும் வந்து கடவுளை வந்து சிலைகள்லையும் புத்தகங்கள்லையும் மந்திரங்கள்லையும் இப்படி எல்லாம் சொன்னதுனால்தான் இவங்களுக்கு வேட்டையா இருக்கு. உணர்தல் ஒண்ணு இருக்கு, அறிதல் தெரிதல் புரிதல் லெவல்லாம் இங்க மெய்ஞானத்துல வந்து கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல்ல குழந்தை போய் விடுற மாதிரி உணரவில்லை. அதுதான் இங்க நடந்த பிரச்சனை. அதுதான் பகவான் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து என்னுடைய இந்த மா மனமானது பூ மனம் போல தோன்றி தோன்றி ஒரு ஒரு உணர்ச்சி வந்து தானே, ஒரு உணர்ச்சிக்கு தான் நாத்திகம். பிடிச்சி பிடிச்சி நிறுத்தினாதான் நாத்திகத்தில் இருக்க முடியும். பிடிச்சி நிறுத்துறவனையும் டாப் எகிர விட்டு தூக்கத்துல தள்ளுறது வந்து ஆத்திகம். நீயாவது உன் ஆர்கியுமெண்ட் அடப்போ, உனக்கு உயிர் கொடுத்தது இருப்பு, பேரிருப்பு. பேரிருப்புல இருக்கிற பிரதிபலிப்புகளாக இருக்கிற பிரபஞ்ச மனத்துல இருந்து நீ இங்க உங்க அம்மா வயத்துல கருவுற்ற, கருவுறப்பட்டாய். நாத்திகம் பேசுகிறவன் எல்லாரும் எல்லாரும் ஆத்திகம் பேசினாலும் சரி, பொய் ஆத்திகம் பேசினாலும் சரி, தீவிரமா நாத்திக நம்பிக்கை கொண்டு அவர் பேசினாலும் சரி, எல்லாருமே கருவுறப்படுகின்றோம். எல்லாருக்குமே சிஜிடிஏ மெசேஜஸ் டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட்ல இருக்கிற மெசேஜஸ் டிஎன்ஏ மெசேஜஸ் அந்த மெசேஜஸ் பிரபஞ்ச மனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சம் பூரா மனம் மனம் கொண்ட ஒரு பெரிய மனம் அது, காஸ்மிக் மைண்டு. எல்லாம் அழகா முடிச்சு வச்சிருக்காங்க. முடிச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான், நம்பிக்கை மயமாக வாழ வேண்டியதான். இதில் இந்த பாதையில் போகும்போது லைட் ஆகிட்டே போயிட்டு இருப்போம், அந்த பாதையில் போகும்போது திக்கு தெரியாம உயிர் பயம் வரும்பொழுது வேற ஆர்குமெண்ட் ஆகிடும், உள்ள செத்து போயிடுவேணும். ஐயோ நம்ம பின்னாடி நம்ம ஏக்கம் என்ன ஆகும், நம்ம பின்னாடி நம்மளுக்கு என்ன இதுவது என்ன ஆகும், அப்படி இப்படி இப்படி போவோம். லூசுத்தனமா இருக்கும், எல்லாம் எடுத்து எடுப்புல பயம் வந்துடும். இதில் இப்ப பொழிப்பறைக்கு போவோம். உலக வாசனைகளாகிய பற்றுக்குடன் கூடியதான எனது உள்ளத்தை அந்த வாசனைகள் அனைத்தும் நீங்கும்படி செய்து, கேவல நிர்விஷய ஞான பிரம்ம வாசனை அடையும்படி செய்து, பூரண பொருளாகிய பிரம்மத்துடன் இரண்டர கலக்கும்படியான பூரண மனத்தை புரிவித்து அருள் அருணாச்சலா. பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானத்தாலன்றி பிரம்ம அனுபவம் கிட்டாது. அதனால் பூரண மனங்கொள பூரண மனம் அருள் என்கிறார். அக்ஷர மணமாலை என்னும் நூலின் பெயரில் உள்ள அக்ஷர மணம் என்னும் பகுதியானது அக்ஷர பொருளாகிய அருணாச்சல பிரம்மத்துடன் கலக்கும் மனம் என்று அறிந்து கொள்க. அருணாச்சல வரர்க்கு காப்புச்செயுள் பூரண மாமனம் மாலை அணித்து என்று நூலின் முதல் இடை கடையாக முறையே மூன்று இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இம்மூன்று பாடல்களும் மற்றெல்லாவற்றிலும் முக்கியத்துவம் பெற்றவையாகும். இந்த நூல் அக்ஷரமணமாலை என்னும் பெயர் பெற்றதற்கு காரணமான அகச்சான்றாக இம்மூன்றும் அமைந்துள்ளன. அதாவது முதல்ல ஒரு காப்புச்சுவல் இருந்தது, அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்புச்சுவோம். அருணாச்சல சிவா அருணாச்சல சிவான்னு பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு காப்புன்னு ஒரு செயல், அதாவது காப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர். அதில் வந்து அருணாச்சல வரர்க்கு ஏற்ற அக்ஷர மணமாலை சாற்ற, அக்ஷர மணம் அக்ஷரம்னாலே அழிவற்றதுன்னு அர்த்தம். அழிவற்ற பொருள் எப்படி அழியும் மனத்தை கொடுக்கும், அழிவற்ற பொருளுக்குன்னு ஒரு மனம் இருக்கு. அதுதான் வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு. அத சொல்ற அந்த காப்புச்செயலை இங்க அவங்க குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காப்புச்செயல், அப்புறம் இந்த செயல் பூமணம் மாமணம், இந்த செயல் பூரண மனங்குள அருள் அருணாச்சல அப்படின்ற
பூரண மனத்தை இங்கே குறிப்பிடுறார். கடைசியில் இவர் 108வது செய்யுள்ளே நம்ம வருது. அதில் வந்து நான் இந்த மாதிரி மாலை அழித்தேன், மாலை அணிந்த அருணாச்சல மாலை அணிந்த அருள் அருணாச்சல அருணாச்சல ரமணனின் மாலை அணிந்து அருள் அருணாச்சலார். கடைசியில் 108வது பாட்டில் பகவான் வந்து முடிக்குது. ஸோ இந்த மூணு இடத்துல இந்த பூரண மனத்தை பற்றிய குறிப்புகள் வருதுன்றதை இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பிரம்மாத்மா ஐக்கிய ஞான ஞானத்தால் அன்றி பிரம்மானுபவம் கிட்டாது அப்படின்னா ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இவன் பொய்யின்னு தெரிஞ்சாதான் அது பேர் ஐக்கியம் அங்கே நடக்கும். இவன் பொய்யின்னு தெரியறதுக்கே அது அருளணும். அது அருளிக்கொண்டே இருக்கின்றது. எப்படி அருளிக்கொண்டு இருக்குது? இந்த சனாதன தர்மமாக பஞ்சபூதங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பதிலேயே அருள் உபதேசம் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பகுத்தறிவை நீ தூக்கி உடம்பு வரைக்கும் வச்சுட்டேன்னா, என் காட்சி வரைக்கும் தான், என் கண்ணுல காட்சி மறைஞ்சிச்சுன்னா என் பின்னாடி முகத்துல முன்பக்கம் கண்ணு கண் இருக்கு, இவங்களுக்கெல்லாம் பின்பக்கம் கண்ணு இல்லைன்னா பின்பக்கம் ஒண்ணுமே இல்லை, உலகமே இல்லை. அப்படி இருக்கு இந்த பகுத்தறிவு. அதுவும் வந்து இந்த எல்லைக்குள்ளதான், ஒரு சின்ன எல்லை, பெரிய பிரபஞ்சம் சின்ன எல்லை, அதுக்குள்ள இவங்க குறிக்கிறதே அசிங்கம். அந்த குறுகினதுக்குள்ள இப்படி வந்து இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னா காட்சி இல்லைன்னா இல்லையா? விதி இல்லாம செடி வந்துடுச்சா? முட்டையிலேருந்து கோழியா, கோழியிலேருந்து முட்டையா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட். ஏன்னா சாஸ்வதமா உயிரினங்களுக்கு விதைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, காரணம் இருந்து கொண்டிருக்கின்றது. சயின்ஸே காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுது. ஆக்ஷன் ரியாக்ஷன், காசு எஃபெக்ட், வினை விளைவு. வினையும் விளைவும் என்றைக்கும் நீங்குவதே இல்லை. இதை வந்து பிரபஞ்சமே உணர்த்தி கொண்டிருக்கின்றது. தனியாக இந்து மதம் உணர்த்தணும்னு அவசியமே இல்லை. இந்து மதம்ன்றது ஒரு மதம் கூட கிடையாது. இட்ஸ் லிவிங் ஸ்டைல், லைவ்லிஹுட், லைஃப் ஸ்டைல். காத்தால் எழுந்துக்கிறதுன்னு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரே பண்ணுவான். காற்று, மண், ஆகாயம், தண்ணி, எல்லா மரங்களும், எல்லா நீர்நிலைகளும், எல்லா காற்று மண்டலம், எல்லாத்தையும் அருமையாக பார்க்குற பார்வையை இங்கே விதைச்சிட்டாங்க. இந்தியான்ற நாட்டிலேயே விதைச்சிட்டாங்க. இது எந்த புத்திலையும் தனியாக வரல, லைஃப் ஸ்டைலாக இது. நம்பிக்கை மயமாக இருப்பான் அவன், தினமும் வந்து அவன் ஸ்லோகம் படிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. தினம் கோயிலுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம். ஏன் என்ன என்ன ஃப்ரீடம்? எண்ணத்திலேயே அந்த எண்ணம் இருக்கிறதே அதால் இருக்குன்ற அளவுக்கு அவனுக்கு ஊறி போச்சு உள்ள. எனக்குன்னு எண்ணம் இருக்கு சான்ஸ் இல்லை. எனக்குன்னு ஏதான எண்ணம் இருந்ததுன்னா கூட, இந்த உடம்பா நான் நினச்சி எனக்கு எண்ணம்னு இருந்ததுன்னா கூட, அது வந்து ஏதோ ஒரு அறிவு இருக்குப்பா, அதில் இருக்குப்பா. இது பேர் சனாதன தர்மம், இதுவே லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல், மூமெண்ட் டு மூமெண்ட்டு. தனியாக வந்து உடனே வந்து தனியாக என்னமோ ப்ராக்டிஸே கிடையாது. உடனே அங்கேயே செய்கிற காரியத்துலலாம் தனியாக ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. அதனால தான் நம்மளும் என்ன சொல்கிறோம், 24/7 சொல்லணும் நம்ம. வாழுப்பா, என்ன வாழறவனே வந்து ஆன்ம பொருள். அறியாமைன்றது கூட இல்லை, ஈகோன்றது கூட இல்லை பிரபஞ்சத்தில். மாயின்றதே இல்லை. எல்லாம் நம்ம எண்ண உணர்ச்சிகளில் அது பதிஞ்சு நமக்கே உணர்த்தி கொண்டு இருக்கின்றன. ஸோ பார்க்க வேண்டிய இடம் உள்கடை என்பதும் அற்புதமாக இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற 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 மாநிலங்களில் கூட கிடையாது, தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக. அவன் பிரத்தில் இருக்குங்க, மூச்சில் இருக்குங்க. அவன் ஆழ்ந்த வர்க்கத்தில் செத்து கிடக்கானா கூட, பிணம் போல் தூங்கிட்டு இருந்தானா கூட, அங்கே இருக்கான் அவன், அவனுடைய ஆன்மீகம் இருக்குது. எழுந்துக்கும் போதே நம்பிக்கையோடு எழுந்துப்பாங்க. தூங்க போகும்போதும் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு தூங்க போவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது வினை சொல்லா இருக்கு அது இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு ஞானம் கூட அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் நம்பிக்கையை வந்து கம்ப்ளீட்டா அவன் மூச்சில் இருக்கு, அவன் செல்லுல இருக்கு.
சடங்குகளுக்கு ஏன் ஆட்படுறான், அவனுக்கு கூட கூட கொஞ்சம் அறியாமையும் இருக்கு, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். ஏன் அதுக்கு பொறுப்பு வந்து உணர்ந்தவர்கள் வெளில வரல. தமிழ்நாட்டில் உணர்ந்தவன் பேசவே இல்லை, நல்லா உணர்ந்து விஞ்ஞானம் எடுத்து போடல, போட்டவரையும் அமைக்கிட்டாங்க. ரமண மகரிஷி ஒருத்தர் தான் போட்டார், 1896 1950 அப்பவும் அடிமைப்பட்டிருந்த காலம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அதை எடுத்து பரப்பல, உணர்ந்தவர்கள் இல்லை, அவரையும் ஒரு காட்சி பொருளா நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை அப்படி கிடையாது. உண்மை வந்து ஒரு காட்சி பொருளில் சிக்காது, உண்மை உதியாது, உண்மை இருப்பே உண்மை. இருப்புக்கு உதிப்பு கிடையாது. சூரியன் இருப்புல இருக்கு, ஆகாசத்தில் இல்லை. இருப்புக்கு உதிப்பு கிடையாது, ஆகாசத்துக்கு உதிப்பு இருக்கு இருப்புலேருந்து. அந்த உதிச்ச ஆகாசத்தில் சூரியன் வர்றது போறது இதெல்லாம் சேட்டைகள். ஸோ எங்கேயோ இருக்கு விஞ்ஞானம், அற்புதமான விஞ்ஞானம், ஆனந்தமான விஞ்ஞானம், பிராக்டிக்கல் விஞ்ஞானம், பிராக்டிக்கல் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்னா என்ன, நானை சுற்றி என்ன நடக்கிறது, நான்ன்றது என்ன, அதை வந்து நம்ம சசங்கங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. சகஜமாக 24/7 ஆன்மீகம் பிரித்து பண்ணுறதே கிடையாது. ஏற்கனவே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதை சொல்றவங்க கிடையாது. உணர்ந்தவர்கள், பரிபூர்ணமாக உணர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. பரிபூர்ணமாக உணர்ந்தவர் பகவான் ரமண மகரிஷி. பரிபூர்ணமாக உணர்ந்த இதை விளக்கி விளக்கி இன்னும் பன்மடங்கு பட்டை தீட்டி 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 எல்லா விஞ்ஞானத்துக்கும் பதில் கொடுக்கும்படியாக இங்கு சசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான், இங்கு முடிந்து விட்டது. இங்கு முடிந்து விட்டது. கதி காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கதி காண்பிக்கப்பட்டு விட்டது சசங்கங்கள் மூலமாக. அது என்னைக்கோ வெடிச்சுக்கிட்டு வரும், வெடிச்சுக்கிட்டு வரும். இவ்வளோதானா, இவ்வளோதானா, அவ்வளவே தான்ப்பா. உனக்கு வேணா நீ வேணா ஏதானும் வச்சுக்கிட்டு பண்ணு. உன் உடம்பு பெருசாக நினச்சிட்டு அந்த உடம்பு என்னமோ இறந்த பிறகு எங்கே போய், இறந்த இறப்பு பிறப்பு எல்லாம் காமெடி. இறப்பே இல்லை, ஃபர்ஸ்ட் பிறந்தவனே இல்லைப்பா, பிறந்தவனே இல்லைன்னு சொல்கிறவன் எவன்பா, எவனா சொல்லுவானா? நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அசுப வாசனை தாண்டவம் ஆடுகின்றது, அவ்வளவுதான். மனிதனில் தரம் கிடையாது. விழித்து கொண்டவர்கள், விழித்து கொண்ட உயிரினங்கள், எறும்புக்கும் மனிதனுக்குமே வித்தியாசம் கிடையாது. அப்பே ஏற்பட்டது இந்த சனாதன தர்மம். மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் பார்க்கறதா? எறும்புக்கும் செடிக்கும் பூச்சிக்கும் ஆகாசத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ், எல்லாத்துக்குமே உன்னதமான உன்னத தன்மைகள் கொடுக்கப்பட்டு அவன் ஆராதித்து கொண்டிருக்கும் இனம் வந்து இந்த இனம், இந்த தர்மம். அதாவது சனாதன தர்மம்னா கூட உடனே சனாதனம்னா சம்ஸ்கிருத வார்த்தை, உடனே வந்து இந்து மதம். சனாதனம்னா எப்பொழுதும் நீங்காமல், சத்பொருள் வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் உதிக்காமல் நீங்காமல் சொரூபமாகவே நமக்குள் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அதே போல டைம்லெஸ்ஸா, பிகினிங்லெஸ்ஸா, லிமிட்லெஸ்ஸா, ஆகாசத்துக்குள்ள கூட கன்ஃபைன் ஆகலை. ஆகாசத்துக்குள்ள 14 பில்லியன் வருடங்கள்னு விஞ்ஞானம் எடுத்து போட்டுடுச்சு. அதுக்கு கூட வயசு சொல்லியாச்சு ஆகாசத்துக்கூட. அப்படின்னா அதுவே ஒரு பொருள். ஒரு தென்னை மரத்துக்கு 25 வயசு ஆயிருது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாசத்துக்கு 14 பில்லியன் வருடங்கள் வயசு ஆயிருக்கு இந்த ஆகாசத்துக்கு. அதுக்குள்ள இந்த கேலக்சி எல்லாம் வந்து இவ்வளவு லேட்டா பின்னாடி வந்தது. இந்த 14 பில்லியன் வருடங்கள்ல இது தோன்றி 1 பில்லியன் வருடம் ஆகுது, அந்த கேலக்சி தோன்றி 7 பில்லியன் வருடங்கள் ஆகுது அப்படின்னு அதெல்லாம் இனம் பிரிக்கலாம். எல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். எல்லாம் ரிவர்ஸ்ல போய் பாக்குறாங்க, அண்டவெளியில அப்படியே ஸ்பேஸ்லயே பின்னாடி போய் பாக்குறாங்க, ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. போயிட்டாங்க, போய் பார்த்ததுனாலதான் இந்த 14 பில்லியன் வருடங்கள்ன்றது வயதுன்றாங்க. அப்படி ஆழ்ந்த உறக்கத்தையே பிரிச்சு பிரிச்சு போட்டா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஆகாசம் கூட அறியாமை ஆகாசமா இருக்கு. அதனால்தான் இந்த பிரபஞ்சமே வந்து மாயை மயமாக, பொருள்களுக்குள் பொருள்களே இல்லை, அந்த பொருளுடைய ரூபத்தை பிடிச்சிக்கிட்டு விழிப்பு நிலையில ஒரு கூட்டம் இந்த இடத்துல வந்து இல்லை 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 இல் உனக்குத்தான் இல்லை, பா நீ தான் இல்லை, இருந்து கொண்டே இல்லைன்னு சொல்றவன என்னன்னு சொல்றது. இருப்பாகவே இருக்கும் ஒரு பொருள் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தனி உதிப்பு தேவையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி உடல் உதிப்பு கிடையாது.
பிராணனுக்கு உயிருக்கே உயிர் பொருளுக்கு உயிரே ஒரு பொருள் கிடையாது. குவாண்டம் குவாண்டம் ஃபீல்டு அதெல்லாம் பயோஸ்பியரை சேர்ந்தது, உயிர்கோள மண்டலத்தை சேர்ந்தது. உன் உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு சொல்ல, எல்லா இடத்துலையும் கிடக்கு. செத்து போனாலும் கிடக்கு, தூங்கிட்டு இருக்கும் போதும் கிடக்கு. ஏன்னா செத்து போறதுன்றதே உண்மை இல்லாதனால, அது மனத்தில் நிகழும் ஒரு நிகழ்வுன்றதுனால, செய்திகளில் நடக்கும் ஒரு மாற்றம். உடம்புக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டை மாத்திரம் ஆஃப் பண்ணுது, அவ்வளவுதான். ஆஃப் ஆகுது, அது கூட ப்ரீ டிட்டர்மின்டு. ஏன்னா பிறப்பே நினப்பு தான். தூங்கிட்டு இருக்கும் போதும் சிஜிடிஎன்ற டிஎன்ஏ மெசேஜஸ் ரத்தத்தை சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டே இருக்கு. பிசிக்கல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு, உயிர் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு, எண்ணங்கள் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு, புத்தி லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு, நான்பாவம் லெவல்ல பொய்யா எல்லாம் தோன்றி தோன்றி மறைஞ்சுகிட்டு இருக்கு. அவ்வளவே. இது மொத்தத்தினுடைய விஞ்ஞானமும் கொடுப்பது பேர் சனாதன. எப்ப ஏன்னா இதுவே இந்த விஞ்ஞானமே பொய் விஞ்ஞானம், தோன்றி மறையும் விஞ்ஞானம். தோன்றி மறையும் விஞ்ஞானம்ன்றதே பெரிய கண்டுபிடிப்பு. அதை கொடுத்ததே இந்த சனாதன தர்மம் தான். பிரபஞ்ச விஞ்ஞானத்தை கொடுத்துருக்கு, தனி மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கல. தனி மனிதன் சும்மா நானோட வந்துட்டு வந்துட்டு போறான். நானோட அவன் வரதே அசுப வாசனைகள் அவங்ககிட்ட தேங்கி இருக்கிறதுனால, தேக லோக சாஸ்திர வாசனைகளாக தேங்கி இருக்கிறதுனால அது வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க பேசுறதெல்லாம் கூட சாஸ்திரங்களை வச்சுதான் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சாடிப்பாங்க. இங்க என்ன சாஸ்திரம் தான் பிரமாடம்னு வச்சுருங்க. சாஸ்திரத்துக்கு முன்னாடி நீ வந்து இருக்கிய, உன்னுடைய தேக வாசனை என்ன வாசனை? நீ நீயாக இருப்பது என்ன வாசனை? என்ன பதிவு அது? உன்னுடைய சயின்ஸ் என்ன? உன் உடம்பு சயின்ஸ் சொல்லு பார்க்கலாம். உடம்பனுடைய பிராணன் உயிர், உயிர் எங்க இருக்கு சொல்லு. ஒரு இடத்துல தான் இருக்கா? ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கா? லங்ஸ்ல இருக்கா? அம்மா வயிற்றுல நீ கர்ப்பம் உருவத்துக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு கரு, ஒரு செல்லா நீ உருவாரத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? அது இல்லாம போயிட்டிய. தூக்கத்திலேயே நீ இல்லாம போயிட்டிய. சோ உடம்பனோட விஞ்ஞானமும் மனத்தினோட விஞ்ஞானமும் எல்லா விஞ்ஞானமும் ஒரு விஞ்ஞானத்தை சார்ந்து இருக்கு. அந்த விஞ்ஞானத்தையே கடந்தவங்க, அது பேர் தான் உள்ளைய கடைன்றது தான் தமிழ்நாட்டோட. எங்கேயோ இருக்குப்பா, காமெடி பண்ணாதீங்க. இந்த அளவில் நாம் வந்து இதை முடிச்சுப்போம். 70ஐயும் 71ஐயும் சனிக்கிழமை அன்று தொடருவோம். இந்த சாரத்தில் நீங்கள் வந்து தொடருங்கள். சதா வந்து உள்ளே அலர்ட்டா சும்மா இருக்கணும். அதை கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலான்றது ஒரு ஆப்ஷன். ஆனால் 24/7 தான் வந்து பிரிக்கவே முடியாமல், ஆன்மீகம்னு தனியாக பெயரே கொடுக்காமல், முழுவதுமாக நம்பிக்கையில் தோய்பவன் ஒருத்தம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பிரதிபலிப்பு தான் உங்ககிட்ட இருக்கு. ஒரு எண்ணம் தாங்க உங்கள் ஒரு ஒரு சமயத்தில் நீங்கள் அந்த இஷ்யூ மேலே தான், அந்த உணர்ச்சி மேலே தான் அந்த எண்ணத்தில் இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கே இருப்பு கிடையாதுங்க. இருப்பு கிடையாதுன்றது பார்க்க 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 ஊறும். அப்போ தான் அது நிர்விஷயமாகும். விஷயமே அற்று போயிடும். விஷயமே அற்று போக வேற லெவல் கான்ஃபிடன்ஸ். அது தூக்கத்தில் இருக்கிறது இங்கேயே நிலவ ஆரம்பிக்கும். தூக்கத்தில் இங்கே இருக்கு நிலவுறது, இங்கே நிலவுறதுன்னா என்ன அர்த்தம்? தூக்கத்தில் பிறந்தவனே இல்லை. இப்போ சும்மா நான் காட்டியும் அது இதில் வேற இவ்வளோ அடிதடி கெல்லட்டா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது பேர் தான் சனாதன தர்மம். அவ்வளோ எளிது. சும்மா கேட்டு தெளிஞ்சிடலாம். பக்குவிகளுக்கு குவிக் விட்டர்னு வாங்க. தோஸ் ஹூ இமீடியட்லி ரியலைஸ், தோஸ் ஹூ இமீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் கால் குவிக் விட்டர். குவிக் விட்டர்னா சட்டுன்னு, அதாவது சூக்கும புத்தி இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னும் புத்தி நல்லா செழுமைப்படும். புத்தி எது? நிர்விஷயத்தை நோக்கி செழுமைப்பெறும். அங்கே இருந்தீங்கன்னா இங்கே விஷயங்கள் வந்தால் கூட நல்லா ஹேண்டில் பண்ணுவோம். அதனால தான் இது அப்படியே பிரபஞ்சத்தையே தூக்கி சாப்பிடக்கூடிய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை நம்ம பள்ளிகள்லேருந்து கொண்டு வரணும். அப்படி வந்து இதை கொண்டு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடணும். கிளியராக சயின்ஸாக உட்கார வச்சு அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் ஃபீல் பண்ண வைக்கணும். அப்பேற்பட்ட இது வந்து இங்கே மலரணும். பார்ப்போம். எல்லாம் இறைவன் அருள். அதற்கு தெரியும். அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. அதுவே நடத்தும். இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கின்றேன். மாலை வந்து உள்ளது 40 அனுபந்தத்தில் நாம் சந்திப்போம் 7 மணிக்கு. இந்த ஜஸ்பி சத்சங்ஸ் டிரான்சண்டின் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ எல்லாருக்கும். பிகாஸ் அப்சல்யூட் சயின்ஸு
திஸ் எனி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன்.